Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கோடால மிட் சைஸ்ல செடான் புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்லேவியா அப்படினு. சோ அந்த வெஹிக்கிள் பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீ ஸ்கோடா ஸ்லேவியாவோட டிசைன் எப்படி இருக்கு, லுக், எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீடைலா ஃபுல்லா வந்து தெளிவா எடுத்து சொல்லிருக்கோம். அதுக்கு அப்புறம் என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கோடா ஸ்லேவியால, அதுக்கு அப்புறம் இந்த காரோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்ன மாதிரி எல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, ராபிட்ட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்டா கொடுத்திருக்காங்களா இல்லையா, ஒர்த்தா பிரைஸ்க்கு அப்படினா டீடைலா இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த கார் வாங்களாமா இல்லையா அப்படி சொல்லிட்டு வீடியோ கடைசில உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற கார் பைக் நியூ லான்சஸ் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நியூ ஸ்கோடா ஸ்லேவியா வந்து உங்களுக்கு மிட் சைஸ் செடான்ல வருது. ஹூண்டாயில உள்ள வெர்னாவா இருக்கட்டும், ஹோண்டா சிட்டி ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட் காம்படிஷனா இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு. ஆல்ரெடி இந்த ராபிட் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து பெருசா வந்து போல, ஏன்னா மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மிஸ் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வோல்ஸ்வாகன் வென்டோ பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து ரிப்ளிகேட் பண்ணல, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கல. அதனாலதான் ராபிட்க்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா புது வெஹிக்கிள் வந்து கொண்டு வரணும், புது டிசைனோட யூனிக் ஸ்டைலோட ஸ்கோடாக்கு தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கோடா ஸ்லேவியா வந்து புதுசா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா ஸ்லேவியால ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோடாவோட யூனிக் கிரில் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, பாக்கறதுக்கு அது வந்து அட்ராக்டிவா இருக்கு டிசைன். ஸ்கோடா கிறிஸ்டலின் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க, எல் ஷேப் டிஆர்எல்ஓட. இது கிட்டத்தட்ட பாக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோடால ஆல்ரெடி இருக்க சூப்பர் மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணுது. ஓவரால கார் டிசைனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சூப்பர் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எல் ஷேப்ல டிஆர்எல் வந்து கொடுத்திருக்காங்க, மார்னிங் டைம் அட்ராக்டிவா இருக்கும், ஹெட் லாம்ப்ஸ் பக்கத்துல இண்டிகேட்டர். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டலைன் ஸ்பிளிட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது லைட் மேல பாக்கும்போது உங்களுக்கு குஷாக்ல கொடுத்த மாதிரி இருக்கு, ஹோலா பாக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சூப்பர் ரிப்ளிகேட் பண்ணுது. 16 இன்ச்ல வந்து விங் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, பாக்கறதுக்கு அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு டியூவல் கலர்ல உங்களுக்கு ஷைனிங் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரியர்லயும் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளாக் பினிஷ் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க, பார்க்க அதுவும் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ ரியர்ல ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க, மிரர்ல ரியர் ரிஃப்ளெக்டர் வந்து கீழே பிளேஸ்மெண்ட் இருக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க. க்ரோம் ஹேண்டில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாக்கறதுக்கு கலரோட சூப்பராகவே இருக்கு. ஓவரால டிசைன் லுக் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு எக்ஸ்டீரியர் பாக்கறதுக்கு. சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்கோடா பேட்சிங் வந்து கொடுத்திருக்காங்க, எல்லா வெஹிக்கிள்ஸ்லயும் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வோல்ஸ்வாகன் கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஸ்கோடா எல்லா கம்பெனியுமே வந்து உங்களுக்கு சைல்டு கம்பெனியா வரும். ஸோ அதனால பாடி டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வோல்ஸ்வாகனோ ஆடியோ வந்து அப்பப்ப வந்து ரிப்ளிகேட் பண்ணும். ரியர் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோடா நேம் கீழே பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து பிளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் சன்ரூஃப் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸோ ராபிட்ல அது வந்து மிஸ் அவுட் ஆச்சு, அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓவராலா பின்னாடி வியூ வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப எலகண்டா இருக்கு. க்ரோம் லைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு சைடு விண்டோஸ்ல எல்லாமே போகுது, அதுவும் வந்து அட்ராக்டிவா இருக்கு. ஓவராலா டிசைனே வந்து சூப்பரா இருக்கு. ஒரு மிட் சைஸ் செடான்ல வந்து வெஹிக்கிள் வந்து எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கோட பிரீமியமா வந்து டிசைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்கோடா ஸ்லேவியா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் கீ வந்து கொடுக்குறாங்க, ஸோ அதுல நீங்க வந்து அன்லாக் பண்றது, லாக் பண்றது, அப்புறம் டிக்கி ஓபன் எல்லாமே வந்துருது. ஆட்டோ ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வித் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸியா நீங்க கீ இல்லாம வெஹிக்கிள் வந்து என்ட்ரி ஆயிக்கலாம். இப்ப நியூ ஸ்லேவியாவோட இன்டீரியர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாத்துரலாம். ரீசன்ட் ஸ்கோடா டிசைன் வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரிங் ரைட் சைடு, ஸ்டீரிங் மோட்டார் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு நரல் பினிஷ்ல வந்து ஸ்க்ரோலிங் வந்து கொடுக்குறாங்க. சென்டர் ரியர் லிவர் வந்து உங்களுக்கு க்ரோம்ல கொடுத்திருக்காங்க, பாக்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல வந்து வச்சிருக்காங்க. இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. ஸ்கோடா சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க, சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இன்ஜின் ஆன் பண்றதுக்கு. இன்டீரியர் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு டியூல் டோன் கலர்ல பண்ணிருக்காங்க, பாக்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. பீச் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ஸ்கோடால. 10 இன்ச்ல டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் கன்சோல் உங்களுக்கு, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வருது உங்களுக்கு, ஸ்கோடா பிளே ஆப்ஸ் எல்லாமே அதுலயே உங்களுக்கு, கானா புக்கிங் டாட் காம் மேப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா வந்துருது. அது மட்டும் இல்லாம நீங்க வயர்லெஸ்ஸா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே ரெண்டுமே வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கன்சோல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. மை ஸ்கோடா கனெக்ட் அப்படின்ற ஆப் நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணிட்டோம் ப்ளூடூத் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட டீடைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட கிளவர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிரைவிங் டைனமிக்ஸ், லைவ் டிராக்கிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்மே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல ரெண்டு சீட்ஸ்மே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஆன் பண்ற சுவிட்ச் பாத்தீங்க அப்படின்னா கியர் லெவல் பக்கத்துல வச்சிருக்காங்க. சீட் வந்து டியூவல் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க, லெதர் சீட்ஸ் ஃபுல்லாவே, பாக்கறதுக்கு அது ஸ்டிச்சிங்கோட உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரியர் சீட் வந்து நல்லா இன்க்ளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, லெக் ரூம் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு. 3 சீட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். சென்ட்ரல் ஆர்ம் ரெஸ்ட்
வந்து கொடுத்திருக்காங்க கப் ஹோல்டர்ஸோட. சோ அது நல்லா இருக்கு. ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. 2 USB C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ சார்ஜ் போட்டுக்கலாம் நீங்க. எனக்கு ஸ்கோடா சேவையால ரொம்ப பிடிச்சதே இதுதான், ஸ்கோடாவோட விர்ச்சுவல் காக்பிட். இது வந்து உங்களுக்கு ஒரு பிரீமியம் வெஹிக்கிள்ல தான் வந்து ஸ்கோடா வந்து இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்டிவாவா இருக்கட்டும், சூப்பர்ப் இதெல்லாம் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ராபிடா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்க குஷாக்கா இருக்கட்டும், அதுல எல்லாமே அனலாக் தான் வருது. சோ ஃபர்ஸ்ட் டைம் இதுலயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து டிஜிட்டல் காக்பிட் கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் காக்பிட் வந்து உங்களுக்கு ஆடி வோல்ஸ்வாகன்ல தான் வந்து இன்ஸ்பயர் ஐ ஸ்கோடா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைம், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர், அப்புறம் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல தெளிவா காமிச்சிரும். நெக்ஸ்ட் சேஃப்டி ஃபியூச்சர் பாக்கும்போது உங்களுக்கு 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ப்ரீ டென்ஷனரோட. சோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏனா எல்லாருமே வந்து இப்போ வந்து சீட் பெல்ட்ஸ் போறது வந்து கம்பல்சரி ஆயிருச்சு. சோ போட்டு ஓட்டுனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். டிக்கி ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படினா பயங்கர பெருசு. சோ 521 லிட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எங்க போனாலும் எவ்வளவு நாள் எடுத்து போட்டு தாராளமா போயிட்டே இருக்கலாம். எலக்ட்ரானிக் சன்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. பனரோமிக் இல்ல, நார்மல் சன்ரூஃப் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க பவுன்ஸ் பேக் ஆப்ஷனோட. ஸ்கோடாவோட நியூ ஸ்டீரிங் வீல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் 2-spoke ஸ்டீரிங் வீல், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் காக்பிட் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவாவே இருக்கு. ஸ்கோடாவோட ரீசென்ட் ஸ்மார்ட் ஸ்பேஸ் சிஸ்டம் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது டிக்கெட் ஹோல்டர், எலாஸ்டிக் பேண்ட், ஸ்மார்ட் போன் பேக்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த கார்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிரிப் மேட் கொடுத்திருக்காங்க, ஃபோர்ட் ஹூக் இருக்கு, யூட்டிலிட்டி ரெசஸ் அந்த டேஷ்போர்டு, இந்த மாதிரி ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணி நிறைய வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஆப்ஷனோட ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்திருக்காங்க. இன்சைட்ல வயர்லெஸ் சார்ஜிங் வந்து அவைலபிளா இருக்கு. சோ வயர்லெஸ் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபியூம் வைக்கிறதுக்கு எல்லாமே கன்வெனண்டா இருக்கும். அப்புறம் ரவுண்ட் ஷேப்ல பார்த்தோம் அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் குரோம் லைனிங்கோட இருக்கு, சூப்பரா இருக்கு அது பிளாக் பினிஷோட. நெக்ஸ்ட் ஏசி வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கிளைமேட்ரானிக் சிஸ்டமோட வருது. அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ராத்திரி டைம்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து சூப்பரா இருக்கும். நியூ சர்வே அதுல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஃபுல்லா வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஸ்டாப் பண்ணி வந்து பாத்துக்கோங்க எங்கெங்க வந்து கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து 521 லிட்டர்ஸ், பின்னாடியோட சேர்த்து உங்களுக்கு 1050 லிட்டர்ஸ் வந்து டோட்டலா வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம பாக்குற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படினா ஸ்கோடா எல்லா வெஹிக்கிள்ஸ்மே வந்து ஸ்மார்ட் மாடர்ன் சிஸ்டம் சொல்லிட்டு இத எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரியர்ல வந்து உங்களுக்கு USB C டைப் சார்ஜிங் வந்து கொடுக்கறாங்க, எலாஸ்டிக் பேண்ட், டிக்கெட் ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்க அப்படினா ஸ்பேஸ் யூட்டிலிட்டி கம்பேர் பண்ணி நிறைய புதுசா வந்து ஸ்கோடால கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கலா பாக்கும்போது சேஃப்டில பார்த்தோம் அப்படினா வந்து ஸ்கோடா வந்து யாருமே அடிச்சுக்கவே முடியாது. வோல்ஸ்வாகன் ப்ராடக்ட் வந்து எப்பயுமே வந்து சேஃப்டியில வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதுலயும் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா வந்து டிரைவர், பேசஞ்சர், கர்டைன் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆயிருது. ஐசோஃபிக்ஸ் மவுண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சேஃப்டியை வந்து கன்சிடர் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரெயின் அண்ட் லைட் சென்சார் வந்து உங்களுக்கு கார்ல வந்துருது. அதாவது ரெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வைப்பர் யூஸ் ஆகுது, இது எல்லாமே வந்துடும். டயர் பிரஷர் மானிட்டரிங் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலே பாத்தீங்க அப்படின்னா காமிச்சிரும். மல்டி கோலிஷன் பிரேக்கிங் சிஸ்டம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், டிராக்ஷன் கண்ட்ரோல், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டெக்னிக்கல் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கோடால வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து டிஎஸ்ஏ உள்ள பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்திருக்காங்க. டர்போ இன்ஜின் தான், ஒன்று வந்து 1 லிட்டர், இன்னொன்று வந்து 1.5 லிட்டர். 1 லிட்டர்ல வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர், 1.5ல வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க. 7 ஸ்பீட்ல உள்ள டிஎஸ்சி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து 1.5ல தான் வந்து அவைலபிளா இருக்கும். ஓவராலா டெக்னிக்கலா வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லேவியா கலர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 5 கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கார்பன் ஸ்டீல், பிரில்லியன்ட் சில்வர், கேண்டி ஒயிட் வந்து கொடுத்திருக்காங்க, டெர்னோனா ரெட் கொடுத்திருக்காங்க, கடைசியா வந்து உங்களுக்கு கிறிஸ்டல்ல ப்ளூ கொடுத்திருக்காங்க. ப்ளூ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சோ சூஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ சூஸ் பண்ணிக்கோங்க. நீ ஸ்கோடா ஸ்லேவியா பாத்தீங்க அப்படின்னா டிசைனே வந்து உங்களுக்கு ஆல் டெரைன் வெஹிக்கிள் மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஃபுல்லா டிராவல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஸ்கோடா சொல்லியிருக்காங்க. வேரியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் வேரியன்ட் லைன் அப் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்டிவ், ஆம்பிஷன், ஸ்டைல், இந்த மூணு வேரியன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்கோடா ஸ்லேவியா வந்து உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்து வரப்போகுது. ரொம்ப முக்கியமான போர்ஷன் என்ன அப்படின்னா மைலேஜ் தான். எல்லாருமே வந்து அதுதான் வந்து கன்சிடர் பண்ணி வெஹிக்கிள் வந்து வாங்குவாங்க இந்தியாவில். இன்ஜினுக்குமே வந்து உங்களுக்கு ஹைவே, சிட்டி, ஆட்டோமேட்டிக், மேனுவல் எல்லாமே வந்து தெளிவா வந்து காமிச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் மெயினா பார்க்கும்போது உங்களுக்கு 1 லிட்டர், 1.5 லிட்டர், 7 ஸ்பீட் டிஜி சிஸ்டம், விர்ச்சுவல் காக்பிட் எல்லாம் சூப்பரா கொடுத்திருக்காங்க. புது ஸ்கோடா ஸ்லேவியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 11,000 மட்டும் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பே பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நியர்பை இருக்க ஷோரூம் போயிட்டு டைரக்டா நீங்க 11,000 பே பண்ணீங்க அப்படின்னா என்ன வேரியன்ட் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்கோடா ஸ்லேவியாவோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வந்து உங்களுக்கு 10 லாக்ஸ் டு 17 லாக்ஸ் வருது இந்தியாவில. ஏன்னா ஸ்கோடா ராபிட் ஆல்ரெடி 8 லாக்ஸ் தான் வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இது வந்து உங்களுக்கு மாடர்ன் ஃபியூச்சரோட ரீடிசைன் பண்ணி சூப்பரா பிரீமியமா கொடுத்தனால உங்களுக்கு பிரைஸ் வந்து கண்டிப்பா கூட தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா இந்தியாவில எப்ப லான்ச் ஆகும். இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில வந்து லான்ச் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து ஸ்கோடா வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நியூ ஸ்கோடா ஸ்லேவியா பத்தி வந்து டீடைல்டா ஃபுல்லா வந்து பார்த்துருக்கிட்டோம். இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு, எல்லாமே டீடைல்டா ஃபியூச்சரோட தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்டேட்ஸ் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.